भगवती अम्मन கோயில இந்த மாதிரி ஒரு நேர்ச்சி இருக்கு அப்டினா தோஷம் இருக்கிற பொண்ணுங்க இந்த கோயில வெச்சு ஒரு பேச்சலருக்கு வேட்டி சட்டி தானம் கொடுத்து பரிகாரம் பண்ணா அவங்களுக்கு தோஷம் விலகிடும்னு ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லாம ஓகே அது என் ஃப்ரெண்ட் வேற நல்ல நேரம் வேற போயிட்டே இருந்துச்சா அதனால தான் அவங்க பெர்மிஷன் கேட்காம நானே இது பண்ணிட்டேன் ஒருவேளை நான் கல்யாணம் ஆனவனா இருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு எனக்கு தெரியவே எப்படி ஒருவேளை நம்ம காலையிலே கோயிலுக்கு போயிட வேண்டியதா
என்ன நடக்குது கண்டுபிடிக்கிறேன். எங்க போயிட்டா? ஃபாலோ பண்றேன். யோ எம்டிஎம், யோ எம்டிஎம், எம்டிஎம், யோ நிறைய வரேன். யோ எம்டிஎம், காலையில வந்த இப்படி கிளைண்ட் யாரும் பார்க்கல. எனக்கு நாலு லாங்குவேஜ் தெரியும். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி. எனக்கு தமிழ் மட்டும் தாங்க தெரியும். உங்க ஊர்ல பிரச்சனையே இதுதான், நேஷனல் லாங்குவேஜே தெரியாது. சேச்சி, என்னடி உன்னி, நானே உன பாக்கணும் நினைச்சேன். பிரசாதம் எடுத்தோடு. ரொம்ப தேங்க்ஸ் உன்னி, நேத்து ஈவினிங்கே என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. உங்க கையால பரிகாரம் பண்ணதா அதுக்கு காரணம். நல்ல மனசோட இருக்கிறவர் பண்ணாதா அது உடனே பலிக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உன்னி. பரவாயில்லைங்க. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் அது மாதிரி ஒரு பரிகாரம் பண்ண முடியுமா? ஒரு ஃப்ரெண்டுக்கு என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் தான் சொல்லுங்க, பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? 9677481111. ஓகே, நான் இப்ப கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு, பாய். ஏங்க உங்க நம்பர் நீ பாய், உங்க நம்பர் கொடுத்தீங்கள, கால் வரும். என்ன இவன் கொல்லைக்கு போற மாதிரியே குத்து வச்சு உட்காந்துருக்கான். இப்ப எதுக்கடா எல்லா சேனலையும் திறந்து வச்சுட்டு இருக்க? மொபைல்ல சிக்னலே இல்லடா. அதான் அதான் மூணு பாயிண்ட் இருக்கேடா. மூணு பாயிண்ட் தானே இருக்கு. ஏய், கொசு வருண்டா, ஏற்கனவே ஊருக்குள்ள டெங்கு அது இதுன்னு பயமுறுத்திட்டு இருக்காங்கடா. அதெல்லாம் மனுஷங்களுக்கு தான்டா வரும், நீ பயப்படாத. இந்த பொம்பளை பொண்ணு வரக்கூடாது. ஐம்பதிலும் ஆசை வரும், ஆசை வரும். It's called for me. Hello. Yes, sir. நம்பதுக்கு மேல 55 குள்ள ரெண்டாவது மூணாவது இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லி வச்சிருந்தேன் சார். நீங்க ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கின கிளையண்ட் தானே சார்? ஆமா சார். இப்போ ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு, காலையில பேசுங்க. சாரி சார். புது நம்பரு அட, நம்பர் வாங்கிட்டு கரெக்டா ஃபோன் பண்ணாலே எந்த கேரளா ஃபியர் ஆகும். என்னடா சிக்னலே இல்லனே, இப்ப ஹலோ ஹலோன்னு இருக்கிற. போன்லயே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. இவனுக்கு எல்லாம் எங்க பொண்ணுக்கு சிக்னல் கிடைக்க போகுது? ஹலோ, நீங்க கால் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? தோணுச்சு. எப்படி பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒண்ணு போல தோணிருக்கு. உங்கள
பண்ணிட்டேனோ? ஏன் இல்ல அன்டைமா இருக்கு அதான் கேட்டேன். நீங்க கால் பண்ணலன்னா டிஸ்டர்ப் ஆயிருப்பேன். அப்படியா? நீங்க இப்படி பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க பேசுறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்க வாய்ஸ் கூட ரொம்ப அழகா இருக்குங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தூக்கமே வரதில்லை தெரியுமா? எனக்கும் தான். இப்ப கூட பாத்தீங்களா, நைட் டியூட்டி கூட போகாம உங்ககிட்டயே பேசிட்டேன். ஹலோ, என்னாச்சு? நைட் டியூட்டியா? ஆமா, இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க பெங்களூர் போயிட்டதா அத்தை சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களை பாக்கலாம், இப்ப உங்களை பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த டென்ஷன் எல்லாத்தையும் ஸ்டேஷனுக்கு வர ஆக்டிவிஸ்டுங்க மேலதான் காமிச்சிட்டு இருக்கேன். இன்னொரு பாட்டு என் பேரு சொல்லுங்க. மின்குடி, எனக்கு கொஞ்சம் தூக்கமா வருது. இப்பதான் நைட்ல தூக்கம் வருது இல்லைன்னு சொன்னீங்க? இல்ல, நாலஞ்சு நாளா டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனா. நீங்க வேற போன் பண்ணிட்டீங்களா? அதான் உங்கள்ட்ட பேசின சந்தோஷத்துல தூக்கமா வருது. அப்படியா? அப்போ நான் நாளைக்கு கால் பண்றேன். வேணாம் வேணாம், நான் ஒன் வீக் பிஸியா இருப்பேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கால் பண்ணுவேன். நான் ஃப்ரீயா இருக்க நானே உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்றேன். இப்ப நான் போன் வைக்கிறேன். டேக் கேர், பை. ஓகே. பாவம், ஏதோ ப்ராஜெக்ட்ல இருக்காரு போல இருக்கு. விட்டு பிடிப்போம். ஹலோ 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 ஹலோ, நான் மஞ்சு பேசுறேன். அந்த காலையில கோயில மீட் பண்ண அந்த மஞ்சு. சொல்லுங்க மஞ்சு. நான் உங்களுக்கு கால் பண்ணேன், ஆனா வெயிட்டிங்லயே இருந்தது. ஊர்ல இருந்து அம்மா கூப்பிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் செய்றேன். அத பத்தி உங்ககிட்ட நேர்ல தான் பேசணும். நேரானா? இப்போ காலையில என் வீட்டுக்கு வர முடியுமா? கண்டிப்பா வரேங்க. தேங்க் யூ. நீ அட்ரஸ் நான் உங்க போனுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகே, பை. ஓகே, குட் நைட். பை. ஹாய். மஞ்சு இருக்காங்களா? அச்சா அச்சா, எந்த மொழி? அக்கா கிட்ட அம்பலத்துல ஆட்டிய போட்ட பார்ட்டி வந்திருக்காங்க. நீ போய் பொட்டி எடுத்துட்டு வா. வருவீங்க நாளைக்கு, பொண்ண கூட்டிட்டு ஓடிடுவீங்க. அட்ரஸையும் பிடிக்கிறேன், ஆளையும் பிடிக்கிறேன்.
இந்த ஃபிகர பக்கம் தான் டெய்லி நம்மள கட் பண்ணி கட் பண்ணி விட்டு வந்தானா? மாமா நீங்க கேரளாக்கு கிளம்பி வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. டேய் என்னடா சொல்ற? அழகான பொண்ணா நீ பாத்தியா? முக்கியமா பூர்வீகம் கேரளா தானே? எனக்கு அந்த வேலைய வைக்காம அவனே ஒரு பொண்ண பார்த்து லவ் பண்ணி ஹோட்டல் பீச் ரெஸ்டாரன்ட்னு சுத்திக்கிட்டு திரியறாங்க. நீ என்னது கேட்டியா? அட போங்க மாமா. அவன் இந்த விஷயத்துல இன்னும் பழசை மனசுல வச்சுக்கிட்டு எங்கிட்ட கூட எதையும் சொல்ல மாட்டேன்றான். அதனால நீங்க உடனே வந்து நிச்சயத்தை பண்ணி ஆக வேண்டியத பாருங்க. இல்லைன்னா உங்க பேரனை தான் நீங்க பாக்க போறீங்க. வரும்போது அத்தைகிட்ட பெர்மிட் வாங்குவீங்களா கேரளாக்கு?